ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராமாஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பாக்க போறது யார் எபிசோட நம்ப செவன் தமிழை பாக்க போறோம் லாஸ்ட் எபிசோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோட்ஸ் பார்க்க வந்துருப்பாங்க அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நீ லேட்டா வந்துருக்கு அதனால நீயே எல்லாத்துக்கும் சேர்த்து பே அப்படின்னு நம்ம ஹீரோ நான் லேட்டா வரல அப்படின்னா வாட்ச காமிக்கிறாங்க அதனால எல்லாரும் சரி ஓகே ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு வந்து பார்ட்டிக்கு வருவானே அவனை காணுவேன் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதனால அவங்க வரமாட்டான் அப்படின்னு உடனே ஹீரோ கேக்குறாங்க எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு இனி ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவுமே லவ்லி டவுலியா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கொன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஃபாரின்ல நிறைய சம்பளத்துக்கு வேலை கிடைச்சு கூட அவங்க கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா வேண்டாம்னு சொன்னால அப்படின்னு அதுக்கு இனி ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஆமா ஆமா அவ தான் சொன்னா ஆனா என்னாச்சு அப்படின்னா ஹீரோ வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போனதுக்கப்புறம்

எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க அதுதான் இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ அவன் பாட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டான் ஆனா நான் பாரு இங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேங்கை வந்து போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட எஃபி பேஜ்ல போஸ்ட் பண்றாங்க அதை நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் பாக்குறாங்க ஃபேன்ஸ் நிறைய கமெண்ட் பண்றாங்களா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க பரவாயில்ல என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக

சரி ஓகேன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப மூவிய பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க எந்த மூவிக்கு போகலாம் அப்படினு நம்ம ஹீரோ ஒரு மூவிய சாய்ஸ் பண்றாங்கள அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ என்ன கிண்டல் பண்றதுக்கு தானே இந்த மூவிய சாய்ஸ் பண்ணிருக்க நான் வந்து இந்த மூவில ஒழுங்காவே நடிக்கல அப்படினு எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மூவி ஒண்ணு வேண்டாம் அப்படினு அடுத்து நம்ம ஹீரோ ஒரு மூவிய சாய்ஸ் பண்றாங்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இது நல்ல மூவி தான் இருந்தால வந்து இதுல ஃப்ரெண்டை ஏ மாதிரி கரெக்டர் எழுதி இருந்திருப்பாங்க एक्चुअली நான் ரியல் லைஃப்ல என்னோட ஃப்ரெண்ட ரொம்ப லவ் பண்றேன் நான் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டை ஏ மாட்டேன் மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்களா நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு சரி ஓகே நீயே ஏதாவது ஒரு மூவி செலக்ட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கையிலேயே மொபைலை கொடுத்துடுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு மூவியை பார்த்துட்டு இது ஒரு அனிமேஷன் மூவி கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட பிங்கர் பிரிண்ட் வை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா ஹீரோ அப்படியே பிங்கர் பிரிண்டை வைக்க போறாங்க அப்போ ரெண்டு பேரோட கையும் அப்படியே டச் ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது ஹீரோ அப்படியே பாக்குறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கையை எடுத்துடுறாங்க ஹீரோயின்

மாதிரி காமிக்கறாங்க இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயின் தியேட்டர் குள்ள போயாச்சு ஹீரோ இன்னும் காணவே காணுமே ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம அந்த டிக்கெட்டை புக் கடயில வச்சோம் வேற யாராவது எடுத்திருந்தா என்ன ஆகுறது ஹீரோ வருவானா இல்லையா அப்படினு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ ஒருத்தவங்க டக்குனு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துச்சு இந்த டிக்கெட் எனக்கு கடச்சது நான் அவங்களோட பக்கத்து சீட்ல இருக்கலாமா அங்க யாரும் வர மாட்டாங்களே அப்படினு கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் உடனே ஆமா ஆமா யாரும் வர மாட்டாங்க அப்படினு சொல்றாங்க கேட்டது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் இப்ப யோசிக்கறாங்க ஹீரோ பார்த்துட்டு இவன் இப்ப என்ன கிண்டல் பண்ணானா என்ன நான் மறுபடியும் அவனை கிண்டல் காணவே இல்லையே எனக்கு எம்பாரிசிங்கா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மூவிய பாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அனிமேஷன் மூவியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூவில இருக்கக்கூடிய ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து ஹீரோ ஆசைப்பட்டதை பண்ண விட்டு இருந்திருக்க மாட்டாங்க அவங்களோட ஆசைக்கு தடையா இருந்திருப்பாங்க அதையும் மீறி அவங்க ஜெயிப்பாங்க அதுதான் அந்த மூவி கான்செப்டா இருக்கும் நம்ம ஹீரோயின் இப்ப யோசிக்கிறாங்க ஐயோ இந்த கான்செப்ட் தெரியாம நான் இங்க இவனை கூட்டிட்டு வந்துட்டேனே இவனுக்கு வேற இவனோட பேரண்ட்ஸ் வந்து இவனோட ஏமா அடையிறதுக்கு தடையா இருந்தாங்கன்னு சொன்னானே கண்டிப்பா இவன் நான் இந்த மாதிரி ஒரு மூவி கூட்டிட்டு வந்ததுனால என்ன பத்தி தப்பா நினைக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப மூவி முடிஞ்சிடுது எல்லாரும் வரிசையா கிளம்பி வெளியில போறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் ஒண்ணு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஐ அம் சோ சாரி இந்த மூவிய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அதனால தான் எனக்கு அதோட பிளாட் தெரியல அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க எதுக்காக நீ சாரி சொல்ற இது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னோட ஏமுக்கு தடையாயிருக்காங்கல்ல ஆனா எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க உன்னோட அங்கிள் கூட

நீ கிவ் அப் பண்ணனும் நினைக்கிற அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நினைச்ச மாதிரியே நடந்துராது அப்படின்னு அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கானு ஹீரோயின் கேக்குறாங்களா அப்பதான் ஹீரோ ஒரு சொல்றாங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட அம்மா இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க ஆனா எது எனக்கு தெரியவே செய்யாது என்னோட ஆன்டி திடீர்னு எனக்கு கால் பண்ணி உங்க அம்மா வந்து பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு அம்மா ஊருக்கு வந்ததே தெரிஞ்சது அதனால அவங்கள பாக்குறதுக்காக நான் போனேன் அவங்க ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க ஒரு நாள் நைட்டு அவங்களோட ரூமுக்கு வெளியில நின்றுட்டு நான் பார்க்கும் போது அவங்களோட ரூம்ல அவங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் ரொம்ப கம்மியான காசு கொடுத்து வாங்குற குக்கீஸையும் சாப்பிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க இப்போ உன்னோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஹீரோ இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னால அந்த டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல நான் நிறைய தடவை யோசிச்சு பாத்திருக்கேன் ஒருவேளை என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமலாம் வந்துச்சு அப்படின்னா என்னால அவங்கள பாத்துக்க முடியுமா அதுக்கான காசு என்கிட்ட இருக்கா அப்படின்னு ஆனா என்கிட்ட அந்த காசு இல்லவே இல்ல அதனாலதான் சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அடுத்ததா நீ என்ன பண்ண போற அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேற என்ன பண்றது ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போனேன் இப்ப மறுபடியும் அதை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு என்னோட லைஃப்ல நான் யோசிச்சு பார்த்தா நான் பிறந்ததுல இருந்து இப்ப முப்பது வயசு ஆயிடுச்சா முப்பது வயசு வரைக்கும் நான் எதையுமே அச்சீவ் பண்ணவே இல்லை என்னோட லைஃப்ல நான் எதையுமே சாதிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே நின்று ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்களா ஹீரோ திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசுறது இங்க

சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட நீங்க எதையுமே ஹீரோ கிட்ட சொல்லாதீங்க ஹீரோ பாவம் அவனே ஆஸ்ட்ரானாலஜில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு அந்த காசு கூட இந்த காசு கூட அப்படின்னா நீங்க கேப்பீங்க அப்படியெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது நம்மளோட கஷ்டம் அவனுக்கு தெரியவே கூடாது நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து கேட்பாங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அந்த இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருப்பாங்க அதையும் இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மெசேஜ் மெசேஜ் பண்ணிருக்காங்க ஹீரோ அதை எடுத்து பாக்குறாங்களா உனக்கு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் அதை பாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அந்த வாய்ஸ் மெசேஜை கேக்குறாங்க அதுல நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓமல்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல உன்னோட கனவை தான் நீ தேடி போன அதனால அடுத்த ஆளுக்கு கஷ்டம் வருது உன்னோட அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீ நினைச்சு கூட பாத்துருந்துருக்க மாட்டேன் உன்னோட சேலரியில தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்றதையும் நீ யோசிச்சு பாத்துருந்துருக்க மாட்டேன் அது தெரிஞ்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ அவங்களுக்காகவும் ஏதாவது ஒன்னு பண்ணி இருந்திருப்ப நீ உன்னோட கனவை தேடி போனது தப்பு கிடையாது உன்னோட ஃபேமிலி என்ன நிலமையில இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காம கொடுக்காம இருந்தது மட்டும்தான் உன்னோட தப்பு அதை திருத்துறதுக்கான ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு ஆனா உன்னோட கனவை இதுக்காக தியாகம் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீ வந்து எப்பவுமே சேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை சேர பண்ணுவேன் குட் நைட் அப்படின்னு அனுப்பி இருப்பாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினோட மெசேஜஸ் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா ஹீரோயினோட மேனேஜர் கால் பண்ணி நேத்துக்கு நீ மூவி போயிருந்தியான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம

எல்லாம் ஜூம் பண்ணி பாக்குறாங்க பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கறாங்க இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அதனால அந்த போட்டோவை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமா யோசிக்கறாங்க ஃபர்ஸ்ட் நான் ஹீரோ கூட கமிட் ஆகிறதுக்கு முன்னால ஹீரோ சொன்ன அந்த பாலி கரெக்டர ஒழுங்கா விளையாடி பழகணும் அப்படினு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க அந்த பாலி கரெக்டர் இருக்குல்ல அது オリジナルாவே ஹீரோயினோட வீட்ல வந்து அப்படியே ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயின அப்படியே ஷூட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது ஐயோ எனக்கு என்ன ஆச்சு எனக்கு கேமுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் கூட இப்ப வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு சொல்லி பொலம்புறாங்க எங்க சீன் கட் இப்போ ஹீரோ வந்தாச்சு ஹீரோயின் கேம் விளையாடுறாங்க அப்ப ஹீரோயின் ஜெயிக்கறாங்களா ஹீரோயின் நிமிந்து ஹீரோ பார்த்து கேக்குறாங்க நீ வேணும்னு தான என்ன ஜெயிக்க விட்ட அப்படினு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நான் தான் உங்களுக்கு டீச் பண்றேன் at least ஒரு தடவையாவது நீ ஜெயிக்க வேண்டாமா அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணனே அப்படினு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ என்ன ஜெயிக்க விடலனா கூட நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு பாரு இப்போ என்னோட டாலண்ட காமிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கறாங்களா அப்ப உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது ஸ்னோ சீசன்ல விளையாடக்கூடிய ப்ரோ கேமர்ஸ் இப்போ ஆன்லைன்ல லைவ் போய் விளையாடி

அவங்களோட கைவிரல ஒழிச்சு வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க இந்த ப்ரொஜெக்டர் தான் நாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ப்ரொஜெக்டரை பாக்குறாங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க தான் ப்ராப்ளம் இருக்குமா இருக்கும் இதை சரி பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தானே படிச்சு அப்புறம் உனக்கு எப்படி இதெல்லாம் சரி பண்ண தெரியுது அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் அதுதான் படிச்சேன் ஆனா இன்ஜினியரிங்கோட பேசிக்கே ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன டிவைசஸ் சரி பண்றதுதான் அதனால எனக்கு இதை சரி பண்ண தெரியும்னு சொல்றாங்களா உடனே நம்ம ஹீரோயின் சரியோ

அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே முழிக்குறாங்க இங்க सीन கட்டாத இந்த எபிசோட் முடியதே நம்ம ஹீரோயினை பார்க்க வரவங்க நம்ம ஹீரோ பாத்துடுவாங்கல இல்லனா ஹீரோயின் ஹீரோ எங்கயாவது ஒளிச்சு வைக்கப் போறாங்களா அப்படின்றத எல்லastype அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இன்னும் காமெடியாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பாக்க மறந்துடாதீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू फ्रेंड्स टेक केयर